சுவாமி கற்பூர நீலாஞ்சன ரூபம் சமர்ப்பயாமி. கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா யுவர் ஆனர், கடைசியா சுப்ரீம் கோர்ட் மாதிரி உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணமாய் இந்த 10 வருஷத்துல எனக்கு 4 குழந்தைகளை கொடுத்த, நாலுமே பொம்பளை குழந்தைய. இப்ப மறுபடியும் என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்திருக்கேன். சிசிலே நடந்தாலும் பரவாயில்ல, இந்த தலைவையாவது ஆம்பளை குழந்தை பிறக்கணும். முருகா, இந்த தலைவையும் பொம்பளை குழந்தை பிறந்தது, எங்க அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க. பங்களா காரு தோட்டம் தோறவு எல்லாம் என்ன விட்டு போயிரும். சொத்துல ஒரு தள்ளி காசு கூட கிடைக்காது. இருந்த 10 ரூபாயில தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். குழந்தை எப்ப வேணா பிறக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இப்ப இந்த தேங்காயை உடைக்க போறேன். ஒத்தப்படியா உடைஞ்சது ஆம்பளை குழந்தை, ரெட்டப்படியா உடைஞ்சது பொம்பளை குழந்தை. கர்ணகாட்டு பாப்பாளியப்பா. மாடு மாதிரி அசை போடுறான் பாரு, சூப்பரா. கோர்ட்ல கத்திக்கார துப்புறான், கோயில்ல கண்டவ துப்புறான், ஆஸ்பத்திரி என்ன நடக்க போகுதோ. முருகா வழி விடுப்பா. சிஸ்டர், சிஸ்டர், என்ன கேஸோ? இல்ல பிரசவ கேஸ், குழந்தை பிறந்துருச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் கழிஞ்சிட்டுல. ஐயோ, உன்ன கேக்கலமா, என் ஒய்ஃப் மாலா வந்து குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டா. இப்ப நேபர் உங்க கொண்டு போயிருக்கிறது. ஆமா, எங்க அம்மா வந்துட்டாங்களா? நின்ற அம்மா எனக்கு எங்க அறியாம். எங்க அம்மாவை தெரியாதா? ரங்கநாயகி எங்க பேரை கேட்டா இந்த ஊழல் எழுதுமே. வாங்கம்மா, இப்பதான் உங்களை பத்தி நர்சு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஆம்பளை குழந்தைய பாக்க நீங்க ரெண்டு பேரும் பறந்து வருதுன்னு எனக்கு தெரியும். பிரசவம் ஆயிடுச்சா? இப்பதான் லேபர் ரூம் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி ஆண் குழந்தைன்னு சொன்ன? முருகன் கோயில தேங்க உடச்சிட்டு வந்திருக்கேன். என் வேண்டுதல் வீண் போகாது, இந்த தலைவர் கண்டிப்பா ஆண் குழந்தை தான். இப்படியே சொல்லி 4 பொட்டப்பிள்ளை தள்ளிட்ட. எந்த குழந்தை பிறந்தா என்ன, அம்மா பிறக்கும் போது பொட்டப்பிள்ளைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? என் கூட புது இடங்களுக்கு வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. வாயை திறக்காம எப்படி பேசுறது? அம்மா உட்காருக்குமா. பாட்டியா, உன்னை சக்கரை கையில உட்கார சொல்றா, உன் கை கால உடஞ்சு சின்ன அபின்னமாயி இதுல உட்காரணும்னு நீ ஆசைப்படுறான். சும்மா இருக்கப்பா. அம்மா எவ்வளவு பாச வச்சிருக்க தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. சும்மா ஐஸ் வைக்கிற பிரயோஜனம் இல்ல, பையன் பிறந்தாதான் பிரயோஜனம். இவ்வளவு ஆரா கோபி, மலையாளத்துல குழந்தை பிறந்திருக்கு சொல்லிட்டு போறாங்கடா. டாக்டர், டாக்டர், எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு சொல்லு டாக்டர். கொண்டு வருவாங்க. என்னடா? ஐயோ அம்மா, அஞ்சாவது பொம்பளை குழந்தை. அஞ்சாறு பெண் பிறந்தா அரசனும் ஆண்டியடா. ஏய் மது, மது. ஹாய் மேம். கூப்பிட்டியா மேம்? ஏண்டா, நீ உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டிருக்கல்ல? பொண்டாட்டியா? எவ அவ? எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சு. அம்மா, அவ பெத்தது ரெண்டும் பொண்ணு. அது இல்லாம உங்களை எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போயிருக்கா. அவ வீட்டு வாசப்படியை நான் மதிப்பேனா? அம்மா, என்ன இருந்தாலும் நான் உங்க பையன். என் உடம்புல ஓறது உங்க ரத்தம். உங்க அனுமதி இல்லாம அவ மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். அவ இந்த வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆயிருக்கும்ல. அந்த நாய் போனதெல்லாம் யார் கணக்குல வைப்பா? நான் அடிக்காதரா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல். அவ இந்த வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆயிருக்கும் இல்ல? இருக்கும். 2 மாசம் கர்ப்பன்னு லெட்டர் போட்டிருக்க. நான் வெறும் லெட்டர் தான் போடுவேன், அவ்வளவுதான். அதே பிடுறா, நீ போகாம லெட்டர் மட்டும் போட்டா அவ கர்ப்பமாயிருப்பா? ஒருவேளை போஸ்டல் மூலமா கர்ப்பமாயிருப்பாளோ. சும்மா இருப்பா, வெந்த புண்ணுல விரல விட்டுக்கிட்டு. இத பாருறா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. உண்மையிலேயே நீ அங்க போயிருந்தா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, அங்கே போயிடு. அப்படி நீ போலேன்னு சொன்னா அவ கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்ல. இதையே வச்சு நீ அவளை விவாகரத்து பண்ணணும். ஏம்மா? எப்பா, என்ன பண்றதுன்னு குழப்பம் அடையாத. என்ன மாதிரி மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிரு. எப்பா? ஏண்ட நிறுத்திட, என்ன கிண்டல் பண்ணி தானே பாட்டு பாடுற? அம்மா, நான் யாரு? நான் உன்னை கிண்டல் பண்ணுனா? எல்லா பிள்ளைங்களுக்கு 10 மாசம் தான், ஆனா ஆம்பளை பிள்ளைய மட்டும் தான் வாரிசுன்னு சொல்றோம். பொம்பளை பிள்ளைய சொல்றது இல்ல. சரி, நீ முதல்ல பக்கம் வா. ஏமா, நாளைக்கு ப்ரோக்ராம்க்காக ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நடுவுல வந்து அவமானப்படுத்துறியா? நான் யாரு? ரங்கநாயக். என் சொத்து என்ன, செல்வாக்கு என்ன? அப்படிப்பட்டவளுக்கு புள்ளையா பிறந்த நீ மட்டும் ஊர் ஊரா பாடி என்ன அவமானப்படுத்துறிய, அது நியாயமா? சரி சரி, என்ன விஷயம்? நாளைக்கு பக்கத்து ஊர்ல தானே உனக்கு ப்ரோக்ராம். ஆமா, அங்க உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த மனுஷன் கொஞ்சம் கூட விவசாய இல்ல. என்னங்க கூப்பிடுறாங்க? இல்லைங்க, உங்களைதான் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வாங்க.
வாங்கன்னு என்ன மரியாதைய கூட மாட்டேயா, அதனால குழம்பி போயிட்டேன். போதும் நிறுத்துங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் விவரமா சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கடா. சரிம்மா, என்னப்பா விஷயம்? இது அட்ரஸ், இதான் பொண்ணு. ஓஹோ, இது கல்யாண விஷயமா? அப்ப இந்த பொண்ணை போய் பாத்துறவா? அதான் மேடத்தோட ஆர்டர். அந்த போட்டோ கொஞ்சம் கொடுங்க. இந்தா இந்தா. ஏன்பா, உங்களுக்கு நான் நிம்மதியா இருக்கு பிடிக்கலையா? நாளைக்கே நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷத்துல ஒரு பொம்பளை குழந்தைய பெத்துட்டேன்னு வச்சுங்க. அம்மாவோட கொடுமை நினைச்சா ரொம்ப பயமா இருப்பா. பொம்பளை புள்ள பொறக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணாம இருக்கு பாருங்க. ஆமா, அப்ப அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஆம்பளை பையன் இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏண்டா, நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்ட நின்னு மூணு மாதத்தி கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். இனிமே படுறா, உனக்கு இப்ப என்ன வயசாச்சு? வயசுக்கு இல்லடா, அதான் உங்க அம்மா போய் சேர்ந்தால. அதனால என்னப்பா, இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்கு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. டீச்சர் சொல்லிருவாங்க உங்க சின்னம்மா? நான் இங்க தேடுறது. அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா. ஏண்டா படிக்க சொன்னா அப்பனுக்கு புரோகிராம்ல பாக்குறீங்களா? போதாதா? அவன் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அவனுக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது. அம்மா, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா எங்க போய் தங்குவேன்? பேசாம அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்க. அவுட் ஹவுஸ்ல எரும மாடுகளை கட்டி போட்டுருக்க, அதுகளை எங்க கொண்டு போறது? நீ மேய்க்க வேண்டியதானே. நீங்களா சொல்லுங்க. ஏற்கனவே நான் பொண்ணு குழந்தைகளை பெத்தப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப அஞ்சாவதும் பொண்ணாயிடுச்சு, இனிமே என்ன பண்ண போறேன்? அம்மாவுக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குதுதான் நான் அடுத்தடுத்து அப்பீல் பண்ணேன். இதுவும் பொம்பளை குழந்தையா பிறக்கணும் எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்டுல தான் தங்குவோம், அதுக்கு உரிமை இருக்கு. என்னது, உனக்கு உரிமை இருக்கா? இதெல்லாம் ஏ சொத்து? இந்த குடும்பத்துல யாருக்கு ஆண் குழந்தை பெத்துக்கிறதுக்கு வக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து எல்லாம். உள்ள வாங்க. இன்னும் பேசிட்டு நின்னா அவுட் ஹவுஸ்லயும் கூட உனக்கு இடம் கிடைக்காது. குடும்பத்தை கூப்பிட்டு போ. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மாவுக்கு நீங்க புருஷனா இல்ல பொண்டாட்டியா? இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு என்னடா டவுட்? அவளுக்கு நான் பொண்டாட்டிதான். என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? இந்த வீடுதான் எனக்கு புகுந்த வீடு. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் எதுக்கும் ஒரு வேட்டி. அதுவும் கட்டலன்னா அசிங்கமா இருக்கும். ஓ, புழுவாளியிலே முத்து வந்தல்லோ. தங்கச்சி பாப்பா அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு.
அதனால உன்ன மாதிரி செகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து குடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி எட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று, அப்புறம் தாலி எட்டுறேன். ஆமா, நமக்கு செகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ செகப்பு. கருப்பு செவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும்? என் மூத்துல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு. ஐயோ, எங்க ஐயா வந்துட்டாருன்னா கிளம்புற வைக்க போல படுத்த நாங்க நானும் திங்க மாட்டாங்க, தள்ளியும் கொடுக்க மாட்டாங்க. என்ன சாண்டி வீடு பூட்டி கிடக்குது, யாரையும் காணோம்? ஏய் குண்டர் இல்ல, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? பாட்டு கத்துக்க போ, பாட்டு கத்துக்க. இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா? யார்கிட்ட? எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான். இதுக்கு தான் வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன், முத்தோட தான் கத்துக்குவேன். பாட்டாத அவ வெகுளி, அவகிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த அவள போமா, போ போய் கதவு தர வந்து சேருது. டேய் பா, வரே இந்த பா. என்னடா ராஜா, என்ன ஷாப்பிங்கா? அதை விடு, நீ கல்யாண வீட்டுல ஏதோ பயங்கரமான கலாட்டாவே கேள்விப்பட்டேன். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? பத்திரிக்கைக்காரன்டா நானே, எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துட முடியுமா? இதுக்கு தான் பாட்டெல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடல் ஏறணுங்கிறது. இன்னைக்கு என்ன அழுகன முட்டையா இல்ல தக்காளியா? சச்சா, அந்த மாதிரி கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அத சொல்ல முடியாது. அது ஒரு புது அனுபவம். புது அனுபவம் என்ன? காதலா? பையன் எங்கயோ வசமா மாட்டிருக்கான், பாவம் அவனுக்காக நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும். உள்ள போங்க.